உயிர் கொலை செய்வது பாவம் என்று ஓங்கார குடிலாசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இது போன்ற கொடுமையே என்னால் இந்த போன்ற கொடுமை எனக்கு இருக்கு, அந்த எண்ணம் இருக்கு, அதிலிருந்து விடுபட வேண்டும் ஐயா. கருணை நிறைந்த என் தாயே, எனது தந்தையே, தயவுடைய தெய்வமே, ஞான பண்டிதா மௌன குருநாதா, என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும், பாவியை ஏற்று அருள் செய்ய வேண்டும் கேட்டால் நிச்சயமாக உயிர் கொலை மீது நாட்டம் வராது. ஐயோ பாவம் என்ற இந்த ஐயோ பாவம் என்கிற உணர்வு திருவுள் துணையால் தான் வரும். அது போன்ற உணர்வு வரும்போது அங்கே தலைவன் இருக்கிறான். ஐயோ பாவம், இந்த ஐயோ பாவம் என்று இறக்குகின்ற இடத்தில் தலைவன் இருக்கிறான். அப்போ ஒன்று புண்ணிய பலன் இருக்க வேண்டும், ஒன்று தலைவன் திருவுள் இருக்க வேண்டும். இவன் தான் மனைவி கொடுமை செய்வான், அவர் கண்ணீர் விடுவாள், கதறி அழுவாள், ஆ என்று அலறுவாள், கொஞ்சம் மேலும் கருணை காட்ட மாட்டான். இவனிடம் எப்படி கருணை இருக்கு, எப்போ அருள் இருக்குன்னா, பிற துன்பத்தை இவனால் பிற துன்பப்படுவதைக் கண்டு இறக்கம் காட்டாத இதயம் இருக்குமேயானால் அங்கே தலைவன் இல்லை என்று பொருள். சரி, அந்த தலைவன் எப்படி பெற வேண்டும், அவனை ஆட்சி பெறனா? இது ஒன்றுதான், ஒன்று தியானம் செய்து பழக வேண்டும், கேட்க வேண்டும். கருணை உள்ளவனாக நான் மாற வேண்டும், தூய்மை உள்ளவனாக மாற வேண்டும், நான் மனிதனாக வேண்டும், உன் ஆசையை பெற்றிட வேண்டும், கொன்னைக்கட்டெல்லாம் நீங்க வேண்டும், எனக்கு உயர்ந்த எண்ணம் வேண்டும். கனிவே இல்லாத கனிவில்லாத கல்மணம் உள்ளவனாயிருக்கேன் பாவி, கனிவே இல்லாத கல்மணம் உள்ளவனாயிருக்கேன். பிறர் இது பிற துன்பப்படுவதை என்றும் என்னால் என்னால் துன்பப்படுகின்றவர்கள் அந்த என்னால் துன்பப்படுவதை கண்டே என்னால் புரிந்து கொள்ள முடியல. பிற துன்பப்படுவதை இரக்கம் காட்டுகின்ற கருணையோ கருணையை நீ தர வேண்டும். என்றால் கருணையே வடிவானவன் நீ, உன் திருவருளை பெறுகின்றேன், உன் திருவடியை வணங்குகின்றேன், கருணை வேண்டும். கருணை இல்லை என்றால் உன் ஆட்சி பெற முடியாது. அந்த கருணை உன் திருவருளாக தான் பெற வேண்டும், நீ தான் எனக்கு அருள் செய்யணும் கேட்டான். இப்படி கேட்டால் வலிமை பெறலாம். வலியறிதல் நம்முடைய ஆற்றல், நம்மை விட்டு இருக்க வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும். எப்போ வல்லமை வரும், இதான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒருத்தனுக்கு வல்லமை, ஆற்றல், திறமை, யூகம், உரம், இது போன்ற ஒரு சிறப்புகள். வள்ளுவன் மிகப்பெரிய வல்லவன். என்ன என்னையா வல்லமன்னா, தொடர்ந்து வருகின்ற பிறவியை வென்றவன், கொடூரமான மலை போன்று இருக்கக்கூடிய யமனை எம எருமகடாம் எழுதி வருவான், மீசையை முறுக்கிட்டு வருவான், கண்ணெல்லாம் இம்மா மெரிசிருக்கும், பணங்கோ பண பழம் மாட்டான், கண்ணை கரையை நெருப்பான், கண்ணை முழிச்சு பார்த்தா நெருப்பு மாதிரி இருக்கும் கண். எருமகாடை மேலே வருவான், பெரிய கஜையை தூக்கிட்டு வருவான், பசகை தூக்கிட்டு வருவான், அப்படியே அசைஞ்சு வருவான், கம்பீரமான பாடுபாடு வருவான், உருட்டி பார்ப்பான், மிரட்டி பார்ப்பான். வல்லவன் என்ன செய்ய, யாரடா நீ என்றான். என்னடா இது ஆச்சரியம், நம்மை கண்டு அஞ்சு உலகமே நடுங்கும். சக்கரவர்த்தியும் கழுத்தை பிடி புடையை அடிச்சு கொண்டு போவோம். சக்கரவர்த்தி அவன் சொல்லிகிட்டு இருப்பான், சரி உலகத்தையும் ஆளக்கூடியவன்மா, தலை பிரடியில் அடித்து கொண்டு போவான். என்னடாவே சக்கரவர்த்தி செய்த பாவத்துக்கு எல்லையில்லை, ஒரு பதவி பெறுவதற்காக நீ செய்த பாவங்கள் கடைக்கில் அடங்க செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை அடித்தே கொண்டு போவான், முதுகில் அடித்து கொண்டு போவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.